Hi friends, welcome back. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, எஸ்பெஷலி ஃபார் நியூ போர்ன். ஒரு வயசுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இது நீங்கள் தாராளமாக வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நலங்கு மாவில் வந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெரியவங்களுக்கு நம்மளுக்கு வந்து செட் ஆகும். பட் குழந்தைங்களுக்கு, ஒரு வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஹார்ஷாக அவ்வளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து வேண்டாம். ஏன்னா அவங்க ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டு ஸ்டார்ட் வித் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் இன்கிரீடியன்ஸ், வெரி வெரி எஃபெக்டிவ் இன்கிரீடியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து வீட்டிலே இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான், ஒன்று தவிர. ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. நீங்கள் வந்து மாவா வந்து வாங்காதீங்க, நீங்களே வந்து பச்சைப்பயிறு வாங்கி நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து ஆறீங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பச்சைப்பயிறு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு இல்லையா, கடலைப்பருப்பு. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், பாதாம். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் இப்போ என் பையனுக்கு யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அதோட பிக் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். கஸ்தூரி மஞ்சள், நார்மல் மஞ்சள் கிடையாது, கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ், காஞ்ச ரோஜாவோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரோஸே கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த பெட்டல்ஸ்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் பீல் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு இது வெயிலில் வந்து டைரெக்டாக வந்து காய வைக்காதீங்க, நிழலில் வந்து காய வைங்க. ஸோ அது, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு இன்க்ரீடியன்ட் தான். திஸ் இஸ் ஃபார் கேர்ள் பேபி. பாய் பேபியாக இருந்ததுன்னா அந்த கஸ்தூரி மஞ்சளை மட்டும் எடுத்துருங்க, மிச்சம் நாலுமே நீங்கள் போடலாம். ரொம்ப சிம்பிள் கைஸ். என் பையனுக்கு நான் அது கம்ப்ளீட்டாக இதுதான் யூஸ் பண்ணேன். எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம். அக்கா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவ்வளோ பெருசானப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், லைக் ஹேண்டில் காலெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. ஸோ கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, நார்மல் மஞ்சள் மாதிரி. கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும், பட் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கேர்ள் பேபிக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். பாய் பேபிக்கு கஸ்தூரி மஞ்சள் விட்டுட்டு மிச்சம் நாலு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சோப்பே போட வேண்டாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிடும், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ப்ளஸ் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும் உங்கள் குழந்தைக்கு. நல்ல ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வந்து ஒரு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் தெரியும், நல்லா க்ளோ ஆகும் ஸ்கின்னே. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் வீடியோ தான் இது, பட் ஆனால் வந்து எனக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஏன்னா நான் என்ன வந்து சேஃபாக என் பையனுக்கு யூஸ் பண்ணணும், நான் அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணாதது எதுவும் ஷேர் பண்ணல. ஏன்னா நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சு கூட நலங்கு மாவு பண்ணுவாங்க, பட் அது நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து பயமா இருந்தது, ஏன்னா பிறந்த குழந்தைக்கு அது போடுறது வந்து சரி வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் ரொம்ப சிம்பிளாகவும் சேஃபாகவும் என்னோட இன்கிரீடியன்ஸ் வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்தது, என் பையனுக்கும் சரி எங்கள் அக்கா பொண்ணுக்கும் சரி. ஸோ நான் எல்லா பிக்கும் வந்து உங்களுக்கு திருப்பியும், எல்லா ப்ராடக்ட்ஸோட பிக் வந்து உங்களுக்கு திருப்பியும் போடுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் வந்து எனக்கு போடுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு போடுங்க, ஸோ தட் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.